வாங்க, எது எப்படி இல்ல? இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியா குக்கர்ல ஒரு மூணு விசில்ல ரெடி ஆகிற மாதிரி எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு ஆட் பண்ணிக்க போறேன். ரொம்ப மணமா இருக்கும் இந்த குழம்பு, நம்மளுக்கு சீக்கிரமாவும் ரெடி ஆயிடும். இது நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். மல்லி, சீரகம், மிளகு, மிளகு காரம் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லது. ரெண்டே ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் இந்த ஜாவித்ரி, ஒரு இன்ச் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாசி மொக்கு, கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இன்ச் பட்டை, அந்த ஜாவித்ரி, கிராம்பு, இந்த எல்லா ஐட்டம்ஸையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காயையும் இது கூட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி நல்லா நைஸாவே பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் பேன் வச்சிருக்கேன். இதுல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனே ஆயில் விடும், அதனால குழம்புக்கு அளவா இருந்தா போதும். சூடானதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும், வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இந்த மசாலா பவுடர் எல்லாம். இதுல இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் நல்லா ஸ்லைஸா, அத உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த மசாலாவையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலாவோட பிளேவர்ஸ் எல்லாம் சூப்பரா கம கமன் வருதுங்க. இப்போ இத ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுட்டு அந்த சிக்கனையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூளு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நல்லா சிக்கனோட கலக்கி விட்டுட்டேன். ஒரு கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன். இது குழம்பு கொஞ்சம் கெட்டியா தெரியுது எனக்கு. நான் இன்னும் ஒரு கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ குழம்பு கரெக்டா இருக்கும். நம்ம 3 விசில் வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துரும். இப்ப நம்ம விசில் போட்டுக்கலாம். குக்கர் இப்போ விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அது 3 விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு. கலரு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதுல சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய போட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்ப செட்டிநாடு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பை பை.